Hello guys, welcome to TRICKY WAZIR. In the video, TNPSC Group 4 exam kana model question paper paaka porom. Idu vandu 1/4/2024 அன்று தினத்தந்தி நாளிதழில் வெளியிடப்பட்டுள்ள வினாத்தொகுப்பு இந்திய பொருளாதாரம் தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்கு. இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி IDBI எப்போது தொடங்கப்பட்டது? இந்தியாவில் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி IDBI எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1964. கடன் உருவாக்கம் என்பது யாருடைய பணி? கடன் உருவாக்கம் என்பது யாருடைய பணி? ஆன்சர் வணிக வங்கிகளின் பணி. முத்ராவின் விரிவாக்கம் என்ன? முத்ராவின் விரிவாக்கம் ஆன்சர் மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெஃபைனான்ஸ் ஏஜென்சி. பிரதமர் நரேந்திர மோடியால் பண மதிப்பிழப்பு அறிவிக்கப்பட்ட நாள். பிரதமர் நரேந்திர மோடியால் பண மதிப்பிழப்பு அறிவிக்கப்பட்ட நாள் ஆன்சர் 8 நவம்பர் 2016. இந்தியாவில் நகரமயமாகுதலுக்கு முக்கிய காரணமாக அமைவது? இந்தியாவில் நகரமயமாதலுக்கு முக்கிய காரணமாக அமைவது ஆன்சர் கிராமப்புறங்களில் காணப்படும் வேலையில்லா சூழ்நிலை. உலக வணிக அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? உலக வணிக அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஜெனீவா. கீழ்கண்டவற்றுள் எது பொதுத்துறை நிறுவனமாக கருதப்படுகிறது? கீழ்கண்டவற்றுள் எது பொதுத்துறை நிறுவனமாக கருதப்படுகிறது? FCA இந்திய உணவுக் கழகம், FCA இந்திய உரக்கழகம், JCA இந்திய சணல் கழகம். மேற்கண்ட அனைத்தும் விடை தெரியவில்லை. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். இந்தியாவில் விவசாய கடன் அட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? இந்தியாவில் விவசாய கடன் அட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1998 முதல் 1999. தொழில் முனைவு முன்னேற்றத்திற்கான திட்டம் EDP தொடர்புடையது. தொழில் முனைவு முன்னேற்றத்துக்கான திட்டம் EDP தொடர்புடையது ஆன்சர் பெண்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணர்தல். கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யார்? கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஸ்கல்ஸ். RADF என்பது கிராம கூட்டமைப்பு முன்னேற்ற நிதி. கரும்புழகை திட்டத்தினை முன்னெடுத்தவர் யார்? கரும்புழகை திட்டத்தினை முன்னெடுத்தவர் யார்? ஆன்சர் ராஜீவ் காந்தி. மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எது? மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எது? ஆன்சர் இந்திய ரயில்வே துறை. கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் சேவை அல்லாதது எது? கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் சேவை அல்லாதது எது? தகவல் தொடர்பு, வங்கி காப்பீடு பணிகள், வேளாண்மை, போக்குவரத்து. கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் சேவை அல்லாதது ஆன்சர் வேளாண்மை. இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியில் தாக்கத்தினை ஏற்படுத்தும் காரணிகள். இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியில் தாக்கத்தினை ஏற்படுத்தும் காரணிகள் ஆன்சர் பொருளாதாரம் மற்றும் பொருளாதாரம் சாரா காரணிகளும். இந்திய ₹1 நோட்டை வெளியிடுபவர் யார்? இந்திய ₹1 நோட்டை வெளியிடுபவர் யார்? ஆன்சர் நிதி அமைச்சகம். இந்தியாவின் 11வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? இந்தியாவின் 11வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் AM குஷ்ரோ. NSC என்பது ஆன்சர் தேசிய புள்ளியியல் குழு. இந்தியாவில் முதல் திட்டக்குழுவின் தலைவர் யார்? இந்தியாவில் முதல் திட்டக்குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் நிதி ஆயோக். இந்திய திட்டக்குழு மிக அழுத்தமாக வேளாண்மை துறைக்கு செய்த பரிந்துரை என்ன? இந்திய திட்டக்குழு மிக அழுத்தமாக வேளாண்மை துறைக்கு செய்த பரிந்துரை என்ன? ஆன்சர் அரசாங்கம் வேளாண்மை துறைக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும். நரசிம்மன் குழு அறிக்கை எதை பற்றியது? நரசிம்மன் குழு அறிக்கை எதை பற்றியது? ஆன்சர் வங்கித்துறையில் சீர்திருத்தம். 2013 முதல் 2014 ஆண்டில் தமிழ்நாட்டின் மொத்த வரி வருவாயில் அதிக வருவாயை பெற்றுக் கொடுத்த வரி. 2013 முதல் 2014 ஆண்டில் தமிழ்நாட்டின் மொத்த வரி வருவாயில் அதிக வருவாய் பெற்றுக் கொடுத்த வரி ஆன்சர் பொது விற்பனை வரி. உலகில் எந்த நாடு முதன்முதலில் GSTA அறிமுகப்படுத்தியது? உலகில் எந்த நாடு முதன்முதலில் GSTA அறிமுகப்படுத்தியது? ஆன்சர் பிரான்ஸ். ரயில்வே துறை வரவு செலவு பொது வரவு செலவு திட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட காலம். ரயில்வே துறை வரவு செலவு பொது வரவு செலவு திட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட காலம் ஆன்சர் 1924 முதல் 25. மூலதன ஆக்கத்திற்கு ஆதாரமாக விளங்குவது. மூலதன ஆக்கத்திற்கு ஆதாரமாக விளங்குவது ஆன்சர் சேமிப்பு. கலப்பு பொருளாதாரம் என்றால் என்ன? கலப்பு பொருளாதாரம் என்றால் என்ன? ஆன்சர் தனியார் துறை மற்றும் பொதுத்துறை. மனிதவள முன்னேற்ற குறியீடு கூறுவது எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், எழுத்தறிவு விகிதம், பிறப்பு விகிதம், நோய் தடுப்பு. மனிதவள முன்னேற்ற குறியீடு கூறுவது ஆன்சர் ஒன்று மற்றும் இரண்டு சரி. எதிர்பார்ப்பு ஆயுட்காலம் எழுத்தறிவு விகிதம் மற்றும் சரி. புறா 2003 என்பது. புறா 2003 என்பது ஆன்சர். கிராம பகுதிகளில் நகர்ப்புற வசதியை வழங்குதல். 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 முதல் 2007 எதற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது? ஆன்சர் வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல். இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் எம்.எஸ். சுவாமிநாதன். வேளாண்மை விலை கொள்கையின் முக்கிய கருவியாக இருப்பது எது? வேளாண்மை விலை கொள்கையின் முக்கிய கருவியாக இருப்பது எது? ஆன்சர் குறைந்தபட்ச ஆதரவு விலை. பணவீக்கத்தால் எதிர்மறையாக பாதிக்கக்கூடியவர்கள் யார்? பணவீக்கத்தால் எதிர்மறையாக பாதிக்கக்கூடியவர்கள் யார்? ஆன்சர் நிலையான வருவாய் ஈட்டுவோர். பின்வரும் கூற்றுகளை ஆய்க. ஐந்தாண்டு திட்டங்களை யுஎஸ்எஸ்ஆர் இடமிருந்து பெறப்பட்டன. ஜனவரி 1, 2014 முதல் நிதி ஆயோக் செயல்படுத்தப்பட்டது. மேற்கூறியவற்றில் சரியானவை எவை? ஆன்சர் 1 மற்றும் சரி. ஐந்தாண்டு திட்டங்கள் யுஎஸ்எஸ்ஆர் இடமிருந்து பெறப்பட்டன. இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் யார்? இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் யார்? ஆன்சர் மகாத்மா காந்தி. இந்த வீடியோவில் பார்த்த அனைத்து வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.